இன்றைக்கு இருக்கிற தேர்தல் இதுவரையில் தமிழகம் பார்க்காத தேர்தல் என்பதை போல திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது பன்முனை தேர்தல், இவ்வளவு பேர் போட்டியிட்டதில்லை, இது போன்ற தேர்தல் இதற்கு முன்னால் தமிழ்நாட்டிலே நடைபெற்றதில்லை என்கிற அனைத்தும் உண்மைக்கு மாறானவை. சரியாக சொன்னால் பன்முனை போட்டி போன்ற தோற்றம் இருக்கிறதே தவிர, ஏறத்தாழ அதிமுக தொடங்கி அத்தனை கூட்டணிகளும் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் உடைய கட்சிகளாகத்தான் இருக்கிறார்கள் மிக தெளிவாக. அதனை நான் சான்றுகளோடு சொல்ல விரும்புகிறேன். திமுகவை எதிர்ப்பது என்பது அடிப்படையில் ஒரு நோக்கமாகவும், எவையெல்லாம் மக்களிடம் பேசப்பட வேண்டுமோ அவைகளை தவிர மற்றவைகளை எல்லாம் பேசுவது இன்னொரு வகையாகவும் இந்த தேர்தலில் இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, தேர்தல் நடப்பதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையே இன்னமும் எல்லா கட்சிகளும் முழுமையாக வெளியிடவில்லை, இன்னமும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை, அதற்குள் ஒரு அம்மையார் பேசுகிறார், நாங்கள் பதவியேற்பது எந்த ஊரில் பதவியேற்கப் போகிறோம் என்று சொல்கிறார். நிதி அமைச்சர் பன்னீர்செல்வத்தையே பலருக்கு தெரியாது, நிதி அமைச்சர் முத்தரசன் வந்துவிட்டார். அதற்குள் நிதி அமைச்சர் முத்தரசன், உள்துறை அமைச்சர் ராமகிருஷ்ணன், ஒரு வேடிக்கையும் ஒரு சிறுபிள்ளைத்தனமுமான நிலை இன்றைக்கு அரங்குகளிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் கூட எவையெல்லாம் மக்கள் பிரச்சனைகளோ அவைகளை தவிர மற்றவைகளை பேச வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். நேற்றைக்கு முன்தினம் இன்றைக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு ஊடகத்திலே இருந்து வைகோ அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது மேடையில் மூன்று தலைவர்கள் அப்படியே கொஞ்சம் தூங்கி கொண்டிருந்தார்களே, அது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்ட நேரத்திலே நான் சொன்னேன், அதையெல்லாம் பற்றி பேச வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். தொடர் பயணம், கடுமையான வெயில், அவர்கள் வயது, களைப்பு இருக்கலாம், இதனை நான் சொல்லி கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இது பற்றி நான் பேசினால் எனக்கு பேசுவதற்கு வேறு எந்த அரசியலும் இல்லை என்று ஆகிவிடும், எனவே அது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னேன். ஆனால் அண்ணன் வைகோ அது குறித்து என்ன சொன்னார் என்றால், அவர்கள் மேடையில் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் என்று சொன்னார். அதாவது அவர் போது அவர்களை கொச்சைப்படுத்துவதற்கு. பிறகுதான் சமூக வலைத்தளங்களில் கேட்டார்கள், எங்காவது இப்படி ஒரே நேரத்தில் மூன்று பேரும் ஒரே மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி சிந்திப்பார்களா என்று கேட்டு அவர்களுக்கு ஒரு சிக்கலை கொண்டு வந்தது அவர். எனவே அரசியல் அற்றவைகளை நாம் அரசியலாக பேசிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை என்பதற்காக சொல்லுகிறேன். அப்படி அரசியல் அற்றவைகள் இதை போல இவ்வளவு முதலமைச்சர் வேட்பாளர்கள் இதற்கு முன்னால் இருந்தது, அது மட்டும்தான் இந்த தேர்தலில் புதிது. ஆனால் கருப்பையா அவர்கள் சொன்னது போல கட்சிக்கு தலைவராவதற்கு முன்னால் முதலமைச்சராகி விடுவது என்கிற இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். எனவே இன்றைக்கு திமுகவை எதிர்ப்பது என்பதில் ஏறத்தாழ எல்லா கூட்டணிகளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இல்லை இல்லை, நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் சேர்ந்திருக்கிறோம் என்று நம்முடைய இடதுசாரி தோழர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். தேமுதிக வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையை அவர்கள் படித்து விட்டார்களா என எனக்கு தெரியாது. மதம் எழுதியிருக்கிறேன், வந்தார்கள் வென்றார்கள் என்கிற புத்தகத்தை பாட புத்தகமாக வைப்போம் என்று தேமுதிக எழுதியிருக்கிறது. அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகம், அது கூட குற்றம் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை குறைத்து விடுவோம் என்கிறார்கள், கடவுச்சீட்டை விரைவாக வாங்கி தருவோம் என்கிறார்கள், பாஸ்போர்ட். இவர்கள் தேர்தல் மத்திய அரசுக்கு நடப்பதாக நினைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதையும் விட ஒரு மிகப்பெரிய, உலகத்தில் எந்த கட்சியும் சொல்லியிருக்க முடியாத ஒன்றை தேமுதிக தன் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறது, நாங்கள் மணல் கொள்ளையை தடுப்போம், அதற்கு மாற்றாக அரசே மணலை தயாரித்து குறைந்த விலையில் கொடுக்கும். இதற்கு எந்த அறிவியல் அறிஞரிடத்தில் விளக்கம் கேட்பது என்று எனக்கு புரியவில்லை. மணலை வேறு தயாரிக்கப் போகிறார்கள், மணலை தயாரித்து கயிறாக திரித்து நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மூலமாக விற்று விடுவார்களா என்று எனக்கு தெரியாது. என்ன செய்தி என்றால், வந்தார்கள் வென்றார்கள் புத்தகத்தை விஜயகாந்த் படித்திருக்க வாய்ப்பு இல்லை. தேர்தல் அறிக்கையை படித்து, விஜயகாந்த் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை படித்திருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு நேரம் இல்லை போல இருக்கிறது. ஐந்து பக்கம் முழுக்க முழுக்க முதலாளித்துவ விப்ரோ கம்பெனியை வைத்து, டிசிஎஸ் கம்பெனியை வைத்து அரசாங்கத்தினுடைய எல்லா தகவல்களையும் கணிப்பொறிக்குள் கொண்டு வருவோம் என்று முழுக்க முழுக்க ஒரு முதலாளித்துவ பார்வையிலே அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அது பற்றியெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்கிறார்கள். நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. காங்கிரஸோடு குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லை, அடிப்படையில் ஒரு பொது நோக்கம் இருக்கிறது.
தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொது நோக்கம் இருக்கிறது. அதை இணக்கமாக அதற்கு வருகிற கட்சிகளை சேர்த்துக் கொண்டு தொகுதி உடன்பாடு செய்து கொள்கிறோம் என்றுதான் சொல்லுகிறோம். திமுகவிலேயே வளர்ந்த ஒருவர் சொன்னார், இது நஞ்சு கலந்த பால் என்று. அவ்வளவு நன்றி உணர்ச்சி அவருக்கு. இது நஞ்சு கலந்த பால் என்றார். நான் ஒரு கூட்டத்தில் கேட்டேன், நீங்கள் 20-30 ஆண்டுகள் அருந்திய பாலாயிற்றே, உங்களை அரசியல் களத்தில் வளர்த்த தாய்ப்பாலாயிற்றே, ஒருவேளை திமுக கழகம் நஞ்சு கலந்த பால் என்றால் நஞ்சு கலந்திருந்த பால் 92 எங்களை விட்டு அது நீங்கிவிட்டது என்று நான் சொன்னேன். விஜயகாந்த் அவர்களை பற்றி நான் எழுதிய ஒரு கட்டுரை, ஒரு முக்கியமான செய்தி என்ன என்றால், விஜயகாந்த் முடிவெடுப்பதற்கு முன்பு விஜயகாந்தை விட்டு தொலையுங்கள் என்று நான் ஒரு முடிவெடுத்து ஒரு கட்டுரையை எழுதினேன். என் வாழ்நாளில் எனக்கு மகிழ்ச்சி தருகிற கட்டுரை அது. 200 இடங்களிலாவது திமுக கழகம் போட்டியிட வேண்டும் என்று எழுதினேன். உண்மையை சொன்னால் அந்த கட்டுரையை எழுதிவிட்டு தலைவரை பார்ப்பதற்கு பயந்து கொண்டு ஒரு வாரம் நான் போகவில்லை. ஏனென்றால் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிற போது இப்படி எழுதி விட்டோமே என்று ஒரு அச்சம் இருந்தது. ஆனாலும் என்னால் எழுதாமல் இருக்க முடியவில்லை. உண்மையாகவே நான் என்ன நினைக்கிறேன் என்றால், விஜயகாந்த் வெளி தோற்றத்துக்கு காட்டப்படுகிற ஒரு மனிதர். சரியாக சொன்னால் விஜயகாந்த் என்கிற பன்னீர்செல்வம் என்று நான் சொல்லுகிறேன். விஜயகாந்த் என்கிற பன்னீர்செல்வம். பின்னால் வேறு வேறு மக்கள் முதல்வர்கள் எல்லாம் இருக்கிறார். இன்னொரு மக்கள் முதல்வரை இந்த நாடு தாங்க. அவருடைய மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால், கேரளா கூட நம்முடைய முப்பாட்டன் நிலம்தான். முப்பாட்டன் என்றாலே அவருக்கு பிடித்தமான சொல்லது. அங்கேயே 140 வேட்பாளர்களை நிறுத்தலாம், நமக்கு ஒன்று சிக்கல் இல்லை.